ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் கிருத்திகாஸ் அகாடமி இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற கிளாஸ் என்ன அப்படின்னா ஸ்டாண்டர்ட் சிக்ஸ்த்தில் டேர்ம் டுல சாப்டர் ஃபைவ் தான் த செல் அப்படின்றத தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சாப்டர் ஆன யார் அப்படின்றத நேற்று கிளாஸில் கம்ப்ளீட் பண்ணோம் ஸோ அதனுடைய கன்டினியூஷனாக இன்றைக்கி அஞ்சாவது சாப்டர் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி வந்து ஒரு பிரிக் வால் ஒரு சுவர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பல பிரிக்ஸ் சேர்ந்து ஒரு வால் அப்படின்றது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்படுதோ அது போல நம்மளுடைய உடம்பு பாடி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல பேசிக் பில்டிங் பிளாக்ஸா இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா இந்த செல்ஸ் அப்படின்றது தான் இந்த செல் அப்படின்றது தான் ஒவ்வொரு லிவிங் ஆர்கானிசத்தினுடைய பேசிக் ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட்டா வந்து இருக்கு ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு ஆர்கானிசத்தினுடைய ஃபண்டமெண்டல் அண்ட் எசென்சியல் ஃபங்க்ஷன்ஸை கேரி அவுட் பண்றதற்கு செல்ஃப் சஃபிஷியன்டா இருக்கு ஸோ இந்த செல் அப்படின்றதே எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் கேரி அவுட் பண்றதற்கான கேப்பபிலிட்டி அப்படின்றது வந்து இருக்கு எல்லா லிவிங் திங்ஸும் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட தான் ஆக்கப்பட்டிருக்கு நிறைய வெரைட்டி ஆஃப் செல்ஸ் வந்து இருக்கு செல்ல வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கு பட் அது எல்லாத்துக்குமே சம் காமனான கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் சிறப்பு அம்சங்கள் அப்படின்றது வந்து இருக்கு செல்ஸ் எல்லாமே ரொம்ப மைன்யூட்டா இருக்கும் அண்ட் அதை வந்து மைக்ரோஸ்கோபிக் அப்படின்னு சொல்றோம் ஏன் அப்படின்னா அதை நம்மளுடைய சாதாரண கண்களால பார்க்க முடியாது இதுக்குன்னு ஸ்பெஷலைஸ்டா வடிவமைக்கப்பட்ட சயின்டிபிக் இன்ஸ்ட்ரூமெண்டினுடைய பேர் என்ன அப்படின்னா மைக்ரோஸ்கோப் ஸோ இந்த மைக்ரோஸ்கோப்பை யூஸ் பண்ணி தான் நம்மளால செல்ஸை வந்து பார்க்க முடியும் அதனால் அதை மைக்ரோஸ்கோபிக் அப்படின்னு சொல்லி சொல்றோம் நவடேஸ் பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் அப்படின்றத செல்ஸ் வந்து மேக்னிஃபை பண்றதற்கும் அதை அப்சர்வ் பண்றதற்கும் யூஸ் பண்றாங்க நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டிஸ்கவரி ஆஃப் த செல் செல் அப்படின்றத பத்தி இப்ப நம்ம பேசுகிறோம் இதை முதன் முதல்ல கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இங்கிலீஷ் மேனான ராபர்ட் ஹூக் அப்படின்றவர் தான் இவர் வந்து ஒரு சயின்டிஸ்ட் மெத்தமெட்டிஷியன் அண்ட் இன்வென்டர் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின் செல்லை கண்டுபிடிச்சது யாரு நியூக்ளியஸை கண்டுபிடிச்சது யாரு இந்த மாதிரி வந்து டிஸ்கவரிஸ் வந்து கேட்பாங்க செல் அப்படின்றத கண்டுபிடிச்சது ராபர்ட் ஹூக் அந்த காலத்துல பயன்படுத்தப்பட்ட மைக்ரோஸ்கோப்பை இம்ப்ரூவ் பண்ணி ஒரு காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பை இவர் வந்து உருவாக்குறாரு இந்த காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் அப்படின்றது அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த இமேஜ்ல வந்து பார்க்க முடியும் ஸோ இங்கதான் ஐபிஸ் அப்படின்றது இருக்கு இது வந்து ஒரு பேரல் மாதிரி ஒரு ஷேப் இங்க பார்த்தோம் அப்படின்னா போக்கசிங் ஸ்க்ரூ அப்படின்றது இருக்கு இது வந்து என்ன அப்படின்னா அப்செக்டிவ் ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னா ஸ்பெசிமன் ஹோல்டர் அப்படின்றது இருக்கு ஸோ இது எல்லாமே ஒரு ஸ்டாண்ட் லைக் அரேஞ்ச்மெண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கு இந்த லென்ஸ் அப்படின்றது இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா ஸ்பெசிமன் ஹோல்டர் வந்து இருக்கு ஸோ எதை வந்து நம்ம அப்சர்வ் பண்ணணுமோ அதை இங்க வந்து பிளேஸ் பண்ணுவோம் இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆயில் லேம்ப் ஒரு வாட்டர் ஃபிளாஸ்க் அண்ட் அதுக்கிட்ட ஒரு கிளாஸ் அப்படின்றது வந்து இருக்கு ஸோ இதுதான் இவர் பயன்படுத்தினா அந்த மைக்ரோஸ்கோப்பினுடைய அரேஞ்ச்மெண்ட் இதை காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒரு நாள் என்ன பண்றாரு அப்படின்னா கார்க்குடைய தின் செக்ஷன்ஸை வந்து இதில் வச்சு அப்சர்வ் பண்றாரு ஸோ அப்சர்வ் பண்ணி பார்க்கும்போது இந்த டிராயிங்ல பார்க்குற மாதிரி நிறைய ஐடென்டிக்கல் சாம்பர்ஸ் வந்து அதில் தெரிய வருது இது எல்லாமே ஹெக்சகோனல் இன் ஷேப்பா வந்து இருக்கு சோ இது வந்து அவரை வந்து ரொம்ப ஆச்சரியப்படுத்துது இந்த செல் வந்து டெட் செல்லா இருக்கிறதுனால இதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மெட்டீரியல்ஸை இவரால அப்சர்வ் பண்ண முடியல சோ இது எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா ராபர்ட் ஹூக் அப்படின்றவர் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சப்போ செல் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிச்சப்போ அவர் எதை வச்சு அப்சர்வ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சோ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இவர் வந்து பிளான்ட்டைய செல் தான் என்ன பண்ணாரு அப்படின்னா கண்டுபிடிச்சாரு அதுக்கப்புறமா பட்டர்ஃப்ளையுடைய உடைய அண்ட் பீனுடைய காம்பவுண்ட் ஐஸ் இது எல்லாத்தையுமே வந்து அப்சர்வ் பண்றாரு ஸோ இவர் பண்ண அப்சர்வேஷன்ஸை பேஸ் பண்ணி பதினாறு அறுபத்தி அஞ்சில் மைக்ரோகிராஃபியா அப்படின்ற ஒரு புக்கை வந்து பப்ளிஷ் பண்றாரு அதில் தான் இவர் செல் அப்படின்றட்டமா ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு யூஸ் பண்றாரு ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது லெட்டின் வேர்டில் செல்லுலா அப்படின்னா எ ஸ்மால் சாம்பர் அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஒரு சிறிய அறை அப்படின்னு சொல்லி அர்த்தம் செல்லை பற்றி படிக்கக்கூடிய அந்த படிப்புக்கு பேர் அந்த பிரான்ச் ஆஃப் சயின்ஸுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா செல் பயாலஜி அப்படின்றது நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சுரல் ஆர்கனைசேஷன் ஆஃப் த செல் செல்லினுடைய ஸ்ட்ரக்சுரல் ஆர்கனைசேஷன் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மூணே மூணு மேஜர் பார்ட்ஸ் தான் ஒவ்வொரு செல்லுக்கும் இருக்கக்கூடியது ஒன்னு வந்து செல் மெம்பரைன் அது வெளியில இருக்கக்கூடிய அந்த செல்வாழ் இதெல்லாம் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சைட்டோபிளாசம் கோல்கே அப்பாரட்டஸ் இந்த மாதிரியான உள்ள இருக்கக்கூடிய எல்லா மெட்டீரியல்ஸையும் சைட்டோபிளாசம் அப்படின்னு சொல்றோம் அதுக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா நியூக்ளியஸ் அப்படின்றது வந்து இருக்கு இந்த தான் டிஎன்ஏ அப்படின்றதெல்லாம் இருக்கும் ஸோ இந்த செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்னதான டிஸ்டிங்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கக்கூடிய அமைப்புகளை ஆர்கனல்ஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க ஸோ அதை வந்து செல் ஆர்கனல்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லுவாங்க இது வந்து எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சைட்டோப்ளாசம் அப்படின்றதுல இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா செல்லினுடைய சைஸ் சைஸ் ஆஃப் த செல் செல்ஸ் சைஸ் அப்படின்றது மைக்ரோமீட்டர்ல இருந்து சென்டிமீட்டர்ஸ் வரைக்கும் என்ன ஆகும் அப்படின்னா டிஃபர் ஆகும் மோஸ்ட் செல்ஸ் வந்து மைக்ரோஸ்கோபிக் தான் அதை வந்து நம்மளுடைய நேக் ஐனால பார்க்க முடியாது இதை வந்து மைக்ரோஸ்கோப் வச்சு மட்டும்தான் அப்சர்வ் பண்ண முடியும் ஸ்மாலஸ்ட் சைஸ் ஆஃப் த செல் அப்படின்றது எதுல இருக்கு அப்படின்னா பாக்டீரியால இருக்கு இம்பார்டண்டான பாயிண்ட் இது பாக்டீரியல் செல்லினுடைய சைஸ் அப்படின்றது பாயிண்ட் நாட் ஒன் மைக்ரோ மீட்டர்லேருந்து பாயிண்ட் ஃபைவ் மைக்ரோ மீட்டர் வரைக்கும் இருக்கும் ஸோ மைக்ரோ அப்படின்னா இந்த மாதிரி வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவோம் பாயிண்ட் நாட் ஒன் மைக்ரோ மீட்டர்லேருந்து பாயிண்ட் ஃபைவ் மைக்ரோ மீட்டர் வரைக்கும் இது இந்த பாக்டீரியா அப்படின்றது செல் வந்து டிஃபர் ஆகும் சைஸு லார்ஜஸ்ட் செல் அப்படின்னு பார்த்தோம்னா அண்ட் ஆஸ்ட்ரிச் ஆஸ்ட்ரிச்சினுடைய முட்டையில் இருக்கக்கூடிய அந்த செல் அப்படின்றது இதனுடைய விட் அப்படின்றது நூத்தி எழுவது மில்லி மீட்டரா இருக்குமா இதை வந்து நம்மளால நேக் ட்யால பார்க்க முடியும் இந்த இமேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹென்னுடைய எகுக்கும் ஆஸ்ட்ரிச்சுடைய எகுக்கும் இருக்கக்கூடிய அந்த சைஸ் வந்து நம்மளால அப்சர்வ் பண்ண முடியுது ஸோ அந்த அளவுக்கு பெரிய முட்டை தான் ஆஸ்திரிச்சுடையது அப்படின்றது ஸோ அதான் லார்ஜஸ்ட் செல் அப்படின்றது வந்து இருக்கு ஹியூமன் பாடி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா லாங்கஸ்ட் செல்ஸ் நீளமான செல்கள் அப்படின்றது வந்து நர்வ் செல்ஸ் நரம்பு செல்கள் அப்படின்றது ஸோ சில நர்வ் செல்ஸ் அப்படின்றது வந்து ஹெட்ல இருந்து டோ வரைக்கும் ஃபங்க்ஷன் ஆகும் ஸோ நர்வ் செல்ஸ் அப்படின்றது தான் ஹியூமன் பாடியில லாங்கஸ்ட் செல்ஸா இருக்கு இதுவும் ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சில கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஷேப் செல் எப்படின்றது அதனுடைய சைஸ் எப்படி டிஃபர் ஆகுதோ அந்த மாதிரி ஷேப் அப்படின்றதும் டிஃபரெண்ட் ஷேப்ஸ்ல இருக்கு சம் காமன் ஷேப்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நர்வ் செல்ஸ் உடைய இந்த ஷேப் அப்படின்றது ரெட் பிளட் செல்ஸ் அப்படின்றது இப்படி இருக்கும் மசில் செல் அப்படின்றது வந்து இப்படி இருக்கும் இது மட்டும்தான் செல்லா அப்படின்னா இல்லை இன்னும் நிறைய செல்கள் வந்து இருக்கு பட் மோஸ்ட் காமன் ஷேப்ஸ் பார்த்தோம்னா இந்த நர் செல்ஸ் ரெட் பிளட் செல் அண்ட் தென் மசில் செல் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்பர் எவ்வளவு நம்பர் ஆஃப் செல்ஸ் வந்து ஒரு ஆர்கானிசத்தில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்றது ஒவ்வொரு ஆர்கானிசம் டு ஆர்கானிசம் வந்து டிஃபர் ஆகும் ஸோ ஆர்கானிசம் அப்படின்றது சிங்கிள் செல் உள்ளதா இருந்தா அதை யூனிசல் உள்ளார்ன்னு சொல்றோம் நிறைய செல்களை உடையதா இருந்தா அதை மல்டி செல்லுலார் அப்படின்னு சொல்லி சொல்றோம் சோ யுனி செல்லாருக்கு எது எதெல்லாம் எக்ஸாம்பிளா சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பாக்டீரியா அமீபா கிளமிடோமோனஸ் ஈஸ்ட் இது எல்லாத்தையுமே யூனி செல்லுலார் அப்படின்னு சொல்லலாம் அதர் ஹேண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆர்கானிசம்ஸ் லைக் ஸ்பைரோகைரா மேங்கோ ஹியூமன் பீங்ஸ் இது எல்லாத்தையும் மல்டி செல்லுலாருக்கு எக்ஸாம்பிளா சொல்லலாம் இது வந்து இந்த மல்டி செல்லுலார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபியூ ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் செல்ஸ்ல இருந்து மில்லியன் நம்பர் ஆஃப் செல்ஸ் வரைக்கும் மல்டி செல்லுலார் ஆர்கானிசத்துல வந்து இருக்கு ஸோ இந்த டிராயிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா செல்லுடைய சைஸ் வந்து ஸ்மால்ல இருந்து லார்ஜ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி டிராயிங்ல கொடுத்துருக்கிறத வந்து குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல அதனுடைய செல் சைஸ பேஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ண சொல்லி கூட கேட்கலாம் அதனால இது வந்து ஜஸ்ட் குவிக்காக தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வைரஸ் உடைய செல் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பாக்டீரியாவுடைய செல் அதுக்கப்புறமா பிளான்ட் செல் அதுக்கப்புறமா ஹியூமனுடைய உடைய அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ஃப்ராக் உடைய எகு அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ஹென்ஸ் எக் அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்ட்ரீச் எக் ஸோ இருக்கிறதுலே பெரிய செல் சைஸ் எதுக்கு இருக்கு அப்படின்னா ஆஸ்ட்ரிச் எக்கு இருக்கு ஸ்மால் சைஸ் அப்படின்றது எதுக்கு இருக்குது அப்படின்னா வைரஸ்க்கு வந்து இருக்கு ஸோ வைரஸ் நெக்ஸ்ட் பாக்டீரியா அதுக்கப்புறமா பிளான்ட் அதுக்கப்புறமா ஹியூமன் எக் அதுக்கப்புறமா ஃப்ராக் எக் அதுக்கப்புறமா ஹென்ஸ் எக் அதுக்கப்புறமா ஆஸ்ட்ரிச் எக் இப்போ பார்த்தோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் செல் செல் அப்படின்றத ரெண்டு டைப்பாக கிளாசிஃபை பண்ணலாம் ஒன்று என்ன அப்படின்னா ப்ரோக்கரியாட்டிக் செல் அப்படின்றது இந்த ப்ரோக்கரியாட்டிக் செல்லில் ட்ரூவான நியூக்ளியஸ் அப்படின்றது இருக்காது நியூக்ளியர் மெம்பரைன் அப்படின்றது இருக்காது இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா யூகரியாட்டிக் செல் இதில் வந்து நியூக்ளியர் மெம்பரைனும் இருக்கும் அதுக்குள்ள ட்ரூ நியூக்ளியஸும் வந்து இருக்கும் ஸோ ப்ரோக்கரியாட்டிக் செல் அப்படின்றது யூனிசுலர் ஆர்கானிசம்ஸ் லைக் பாக்டீரியாவில் ப்ரோக்கரியாட்டிக் செல்ஸ் அப்படின்றது வந்து இருக்கு ட்ரூ நியூக்ளியஸ் அப்படின்றது கிடையாது இந்த டைப் ஆஃப் நியூக்ளியஸை என்னவா அழைப்பாங்க அப்படின்னா நியூக்ளியாய்டு அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க இந்த நியூக்ளியாய்டை சுற்றி நியூக்ளியர் மெம்ரை அப்படின்றது அழைக்கப்படுது ஸோ இந்த கொஸ்டனும் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இதனுடைய செல் சைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா டயாமீட்டர் வந்து பாயிண்ட் நாட் நாட் த்ரீல இருந்து டூ பாயிண்ட் ஜீரோ மைக்ரோ மீட்டர் வரைக்கும் இதனுடைய டயாமீட்டர் அப்படின்றது வந்து டிஃபர் ஆகுது எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இ கோழி பாக்டீரியா செல் வந்து ப்ரோக்கரியாட்டிக் செல்லுக்கு எக்ஸாம்பிளா சொல்லலாம் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா யூகரியாட்டிக் எந்தெந்த செல்கள்ல ட்ரூ நியூக்ளியஸ் இருக்கோ அது ப்ரோக்கரியாட்டிக் செல்ஸை விட பிக்கர் இன் சைஸா இருக்கு இதுல மெம்ப்ரைன் அப்படின்றது வந்து இருக்கு அந்த மெம்பரைனுக்குள்ள ஆர்கனல்ஸ் அப்படின்றது வந்து பவுண்ட் பண்ணப்பட்டிருக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா பிளான்ட் அனிமல்ஸ் ஃபங்கை செல் ஆல்கே இது எல்லாத்துலேயும் இருக்கக்கூடியதை யூகொரியாட்டிக் செல்கே எக்ஸாம்பிளாக சொல்லலாம் ஸோ ஆர்கனல்ஸ் அப்படின்றது கோல்கை பார்டஸ் மைட்டோகான்ட்ரியா இந்த மாதிரியானது தான் ஆர்கனல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இதுக்கு வெளியில கவரிங்காக இருக்கக்கூடியது மெம்பரைன் அப்படின்றது ஸோ ப்ரோகரியாட்டிக் அண்ட் யூக்வரியாட்டிக் என்ன டிஃபரன்ஸ் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரோகரியாட்டிக் செல்லுடைய டயாமீட்டர் வந்து ஒன் டு டூ மைக்ரானாக இருக்கும் யூகரியாட்டிக் செல்னு எடுத்தோம்னா டென்லேருந்து இருந்து ஹண்ட்ரட் மைக்ரான்ஸ் வரைக்கும் இதனுடைய டயாமீட்டர் வந்து டிஃபர் ஆகும் ப்ரோக்கரியாட்டிக் செல்ல மெம்ப்ரைன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் வந்து இருக்காது யூகரியாட்டிக் செல்ல மெம்ப்ரைன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் வந்து இருக்கும் எக்ஸாம்பிள் வந்து கோல்கியா பர்டஸ் இருக்கும் ஐட்டோகான்ட்ரியா இருக்கும் இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ப்ரோக்கரியாட்டிக் செல் அப்படின்றதுல நோ நியூக்ளியர் மெம்ரைன் இது வந்து ட்ரூ நியூக்ளியஸும் கிடையாது ஆனால் யூக்கரியாட்டிக் செல்ல ட்ரூ நியூக்ளியஸ் இருக்கும் அதை சுற்றி நியூக்ளியர் மெம்பரைன் அப்படின்றது வந்து இருக்கும் ப்ரோக்கரியாட்டிக் செல்ல நியூக்ளியோலை அப்படின்றது இருக்காது யூகரியாட்டிக் செல்ல நியூக்ளியோலை அப்படின்றது வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும் இப்போ பிளான்ட் செல் அண்ட் அனிமல் செல் அப்படின்றத பத்தி பார்ப்போம் பிளான் செல் அப்படின்றது யூஸ்வலி லார்ஜர் இன் சைஸா வந்து இருக்கு இது வந்து ஹார்ட் இன் நேச்சரா இருக்கும் பிளான்ட் செல்லுக்கு செல் வால் அப்படின்றது வந்து இருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது பிளான்ட் செல்லுக்கும் அனிமல் செல்லுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க செல்வால் அப்படின்றது எதுல இருக்கும் எதுல இருக்காது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பிளான்ட் செல் எல்லாத்துலயுமே செல்வால் அப்படின்றது இருக்கும் இன் அடிஷன் டு தயர் செல் மெம்ப்ரெயின் பிளான்ட் செல்ல அதே மாதிரி குளோரோ பிளாஸ்ட் இருக்கும் அந்த குளோரோ பிளாஸ்டுக்குள்ளதான் குளோரோபில் அப்படின்ற கிரீன் பிக்மெண்ட் இருக்கு இந்த கிரீன் பிக்மெண்ட் வந்து போட்டோசிந்தோசிஸ் ப்ராசஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது அடுத்து பிளான்ட் செல்ஸ்ன்னு பார்த்தோம்னா அதில் இருக்கக்கூடிய வேக்யூல்ஸ் அப்படின்றது வந்து லார்ஜர் இன் சைஸாக வந்து இருக்கும் அண்ட் சென்ட்ரியோல்ஸ் அப்படின்றது இதில் ஆப்சண்டாக இருக்கும் அனிமல் செல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பிளான்ட் செல்லை விட அனிமல் செல் அப்படின்றது ஜென்ரலி ஸ்மாலர் இன் சைஸாக இருக்குது இது பிளான்ட் செல் அளவுக்கு ஹார்டாலாம் இருக்காது இதில் செல்வால் அப்படின்றது இருக்காது குளோரோபிளாஸ்ட் அப்படின்றது வந்து இருக்காது அண்ட் அங்கே வந்து வேக்யூல்ஸ் அப்படின்றது லார்ஜர் இன் சைஸாக இருந்துச்சு இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஸ்மாலர் இன் சைஸாக இருக்கும் அங்க சென்ட்ரியோல்ஸ் அப்படின்றது ஆப்சண்டா இருந்துச்சு இங்க சென்ட்ரியோல்ஸ் அப்படின்றது வந்து பிரசென்டா இருக்கும் ஸோ இதுதான் பிளான்ட் செல்லுக்கும் அனிமல் செல்க்கும் இருக்கக்கூடிய பேசிக் டிஃபரன்ஸ் இப்போ என்னென்ன செல் காம்போனன்ட் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் செல் வால் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதனுடைய மெயின் ஃபங்க்ஷன் வந்து செல்லை வந்து சரவுண்ட் பண்ணி அதை ப்ரொடெக்ட் பண்ணுறது இருக்குது ஸோ இதுதான் அந்த செல்லை வந்து ஸ்டிஃபாகவும் ஸ்ட்ராங்காகவும் வச்சுருக்கு இப்ப எக்ஸாம்பிள் ஒரு கோழி முட்டை எடுத்துக்கிறோம் அப்படின்னா அவுட்டர் செல்வால் எக்ஸெல் இல்லை அப்படின்னா அந்த யாக்கு அந்த ஒயிட் எல்லாமே என்ன ஆயிரும் வெளியில கொட்டிடும் ஏன்னா வந்து அது வாய்ஸ்டின் ஸ்ட்ரக்சரா வந்து இருக்கு எக்ஸெல் அப்படின்றது தான் அந்த உள்ள இருக்கக்கூடிய கண்டை ஹோல்டு பண்ணி வச்சிருக்கு அந்த மாதிரி தான் அந்த செல்வால் அப்படின்றது செல்ல ஸ்டிஃபாகவும் ஸ்ட்ராங்காகவும் வச்சிருக்கு அதனால இதை சப்போர்டர் அண்ட் ப்ரொடெக்டர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா செல் மெம்பரேன் இது வந்து செல்லை வந்து ஹோல்டு பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்கு செல்லுக்குள்ள யாரு போகணும் செல்லுக்கு வெளியில யார் போகணும் அப்படின்ற மூமெண்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸை இதுதான் கண்ட்ரோல் பண்ணுது அதனால அந்த செல் மெம்ரைன் அப்படின்றத கேட் ஆஃப் த செல் அப்படின்னு சொல்லி சொல்றோம் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சைட்டோபிளாசம் வாட்டரி ஜெல் லைக் மெட்டீரியல் தான் செல்லுடைய பார்ட்ஸ் வந்து மூவ் ஆகும் எக்ஸாம்பிள் எக் ஒய்டிங் ஞாபகம் வச்சுக்கோங்க அதான் சைட்டோபிளாசம் இதை வந்து ஏரியா ஆஃப் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மைட்டோகான்ட்ரியா இந்த மைட்டோகான்ட்ரியா அப்படின்றது தான் செல்லுக்கு தேவையான எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணி சப்ளை பண்ணுது அதனால மைட்டோகான்ட்ரியா அப்படின்றத பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் சொல்கிறோம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்ட் கொஷன் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா குளோரோப்ளாஸ்ட் இந்த குளோரோபிளாஸ்ட்ல தான் க்ரீன் பிக்மெண்ட் ஆன குளோரோஃபில் அப்படின்றது இருக்கு இதுதான் சன்லைட்ல இருந்து எனர்ஜியை வந்து கேப்சர் பண்ணி

இந்த வேக்யூல்ஸ் வந்து பிளான்ட் செல்ல வந்து லார்ஜின் சைஸா இருக்கும் அனிமல்ஸ்ல வந்து இன் சைஸா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நியூக்ளியஸ் இந்த நியூக்ளியஸ் அப்படின்றது தான் செல்லினுடைய பிரெயின் அமூளையா வந்து செயல்படுது எல்லா செல்லுடைய ஆக்டிவிட்டிஸை ரெகுலேட் பண்ணி கண்ட்ரோல் பண்றது வந்து இந்த நியூக்ளியஸ் தான் அதனால இந்த நியூக்ளியஸ் அப்படின்றத கண்ட்ரோல் சென்டர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஃபைனலா பார்த்தோம் அப்படின்னா நியூக்ளியஸ் மெம்ப்ரேன் இந்த நியூக்ளியஸ் மெம்பரைன் அப்படின்றது தான் அதாவது நியூக்ளியர் மெம்பரைன் அப்படின்றது தான் நியூக்ளியஸை சரவுண்ட் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணுது எப் எப்படி செல்லுக்கு செல் மெம்ப்ரைனோ அது மாதிரி நியூக்ளியஸ்க்கு நியூக்ளியர் மெம்பரைன் அப்படின்றது இருக்குது இதுதான் நியூக்ளியஸ்குள்ளே வரக்கூடிய மெட்டீரியல்ஸ் அண்ட் வெளியில் போகக்கூடிய மெட்டீரியல்ஸோட மூமெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுது எப்படி செல் மெம்பரைனை கேட் ஆஃப் த செல்லுன்னு சொல்கிறாங்களோ அது மாதிரி நியூக்ளியர் மெம்பரைன் அப்படின்றத கேட் ஆஃப் த நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா அந்த சாப்டரில் கொடுத்துருக்கக்கூடிய டூ யூனோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மாதிரி டுயூனோவில் இருக்கக்கூடிய பாய்ண்ட்ஸை தான் அதிக அளவில் வந்து டிஎன்பிஎஸ்சியில் வந்து கேட்பாங்க ஸோ மோர் கான்சன்ட்ரேஷன் வந்து இந்த டுயூனோக்கு வந்து கொடுக்கணும் ஹியூமன் பாடியில் இருக்கக்கூடிய அப்ராக்ஸிமேட் நம்பர் ஆஃப் செல்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா த்ரீ பாய்ண்ட் செவன் இன்ட்டு டென் பவர் தேர்ட்டினா அந்த அளவுக்கு வந்து ஹையெஸ்ட் நம்பர் ஆஃப் செல்ஸ் வந்து இந்த ஹியூமன் பாடியில் வந்து இருக்குது த்ரீ டூ செவன் ஆர்ட் நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க அதில் ஃபைவ்க்கு பதிலாக பாயிண்ட் வந்து ரீப்ளேஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ த்ரீ பாயிண்ட் செவன் இன்ட்டு டென் பவர் தேர்ட்டின் நம்பர் ஆஃப் செல்ஸ் வந்து ஹியூமன் பாடியில் இருக்குது நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா செல்லுடைய சைஸ்க்கும் ஆர்கானிசத்தினுடைய சைஸ்க்கும் எந்த ஒரு ரிலேஷனும் இல்லையா இட்ஸ் நாட் நெசசரி தட் லார்ஜர் ஆர்கானிசமாக இருந்துச்சுன்னா அதுக்கு பெரிய செல்களும் ஸ்மாலர் ஆர்கானிசமாக இருந்துச்சுன்னா அதுக்கு சின்ன செல்களும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது எக்ஸாம்பிள் எலஃபெண்ட் சைஸையும் உடைய சைஸையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா எலபென்ட் அப்படின்றது வந்து ரொம்ப லார்ஜின் சைஸா இருக்கு அண்ட் மவுஸ் அப்படின்றத அதை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஸ்மாலர் ஆர்கானிசமாக இருக்கு ஆனால் இதனுடைய செல்லுடைய சைஸ் வந்து கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஈக்குவல் இன் சைஸா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது ஸோ ஒரு ஆர்கானிசம் வந்து சைஸ்ல பெருசா இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய செல்லுடைய சைஸும் பெருசாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அர்த்தம் கிடையாது வேணால் நம்பர் ஆஃப் செல்ஸ் வந்து அதிகமாக இருக்கலாம் ஸ்மாலர் இன் சைஸ் இருக்கிற ஆர்கானிசத்தை கம்பேர் பண்ணும்போது போது ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கிளாஸு இதோட கம்ப்ளீட் ஆகுது சிக்ஸ்த்து சயின்ஸ் புக்கில் இந்த செல் அப்படின்ற டாபிக் பற்றி பார்த்துருக்கோம் இந்த செல் அப்படின்றத பத்தி ஆல்ரெடி நிறைய கிளாஸஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் பயாலஜி வந்து நான் போஸ்ட் பண்ணும்போது டைப்ஸ் ஆஃப் இதெல்லாம் பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் பட் இது வந்து ஸ்கூல் புக்ல கொடுத்துருக்கிறதுனால ஞாபகம் வச்சுக்கணும் இந்த டேர்ம் டூவில் இன்னும் டூ சாப்டர்ஸ் மட்டும்தான் இருக்கு அதை கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல டேர்ம் டூ அப்படின்றது வந்து கம்ப்ளீட் ஆகுது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புற நீங்க ஆஸ்பிரன்ஸா இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரிப்பரேஷன் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது வீட்டிலருந்து இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் நம்மளுடைய சேனலை ரெஃபர் பண்ணுங்கள் இன்னும் பெட்டரான கிளாஸஸோடு உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறேன் அண்டில் தென் டேக் கேர் அண்ட் பை